ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ஃபேன் துடைக்கிறப்ப எப்படி இருந்தாலும் குப்பை கீழே விழுகும், அந்த மாதிரி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பெட்டுக்கு நேராக தான் நம்ம ஃபேன் போட்டிருப்போம். நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறப்ப பெட் மேலே ஃபுல்லாக குப்பை விழுகும், அதுக்கு ஒரு கிளாத் போட்டு அதை எடுத்து அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் ஆயில் கேன் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு சைடும் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ அந்த எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கிற லென்த்துக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்த நார்மலாக கட் பண்ணிடலாம், பட் இந்த கேப் இருக்கிற இடத்துல நம்ம பாட்டில் டபுளாக கட் பண்ணும், அந்த இடம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக அந்த மவுத்துலேருந்தே டபுளாக கட் பண்ணிவிட்டு பாட்டம் மட்டும் ஜாயினில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பழைய லெக்கின் எடுத்துக்கலாம். லெக்கின் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, பழைய சாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பழைய டீஷர்ட்டுடைய ஹேண்ட் பார்ட் இருந்தால் கூட நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த லாஸ்ட் வீடியோவுக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ கொண்டு வந்தால் நல்லா புரியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்லோவாக தான் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு இது ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் லெகினோட பார்ட்டை. ஒரு சைடு இன்செர்ட் பண்ணிவிட்டேன், இன்னொரு சைடு எப்படி இன்செர்ட் பண்ணலன்னு பார்க்கலாம். சாக்ஸ் போடுற மாதிரி தான் நார்மலாக இது போல் ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது போல் இதில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை வெட் கிளாத்தாக நல்லா ஈரமாக நினச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு கூட இது மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணி பாட்டில் கேப் போட்டோம்னா கேப் செட் ஆகாது, ஏன்னா நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணனால அது ஷேப் மாறி இருக்கும். ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். ஓப்பன் ஆகாத மாதிரி இது போல் டைட்டாக போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கன்யூ பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், நான் இது யூகலிப்டஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த கார்னரில் அந்த பாட்டில் இது போல் க்ளூகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஃபெவிக்விக் ஆர் ஃபெவி பாண்டினி ஸ்ட்ராங் க்ளூ வச்சு இது போல் ஒட்டிடுங்க. இன்னொரு விஷயம், இந்த பாட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க பழைய மாப்போட ஸ்டிக் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கு இந்த பாட்டிலுக்குள்ளே ஸ்க்ரூ ஆகுதா அந்த மவுத் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் ஸ்டிக் வந்து இன்செர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சிரப் பாட்டில், வேறு எந்த பாட்டில் இது போல் சின்னதாக இருந்தாலும் செக் பண்ணி இன்செர்ட் ஆகிற பாட்டிலாக செலக்ட் பண்ணி இது போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்மளுடைய ஃபேன் க்ளீனிங் கருவி ரெடி ஆகிடுச்சு, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். ரெண்டு ஹோல் கட் பண்ணோம்ல, அது அப்படியே இது போல் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் துடைக்கிறப்ப குப்பை, ஒரு துளி குப்பை கூட கீழே விழுகாது, எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளேயும் கிளாத்துலேயும் விழுந்துடும். இதுவே இன்னும் நீங்கள் வெட் கிளாத்தாக போடுறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக ஒரு துளி கூட கீழே விழுகாது. ஆனால் அது போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பவர் சப்ளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாப்போட ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அது வந்து வுட் அல்லது பிளாஸ்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கர்வாக இருக்கும் ஒரு சில ஃபேன், அந்த இடத்துல வலைனா கூட நம்ம இந்த மாதிரி வச்சு அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். க்ளீன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லா டஸ்ட்டும் இதுக்குள்ளேயே செட்டில் ஆகிடுச்சு. இது போல் பண்ணுறப்ப உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு துளி தூசி கூட விழுகாது, ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிளாத்தை நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி திரும்பவும் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குப்பையும் இதிலே செட்டில் ஆகிடுச்சு, கீழே விழுகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வேறு கண்டென்ட் எதுவும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.